ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها، وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل، إن الله نعما يعظكم به، إن الله كان سميعا بصيرا. وقال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له، ولا دين لمن لا عهد له، أو كما قال صلى الله عليه وسلم. கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த குணங்களிலே ஒன்று அமானிதம் பேணுவது, அமானிதத்தை பாதுகாப்பது. இந்த அமானிதம் என்ற சொல் அரபியிலே அல் அமானா என்று சொல்வார்கள். அமானா என்கிற இந்த சிஃபத், இந்த குணம் இருக்கிறது, அமானிதம் என்கிற இந்த குணம், இது மலக்குமார்களுடைய குணம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி திரு குர்ஆனிலே சொல்வான், நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், இந்த குர்ஆனை கொண்டு வந்த வானவர் ஜிப்ரீல் இருக்கிறாரே, அவரை வர்ணிக்கிற போது அல்லாஹ் சொல்வான் அல் அமீன், அவர் வாய்மையாளர், அமானிதம் என்கிற அந்த பொறுப்பை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இப்படி வர்ணித்து காட்டுகிறான். எல்லா நபிமார்களிடமும் இருந்த ஒரு உயர்ந்த பண்பாடு, உயர்ந்த குணம்தான் அமானிதத்தை பேணுகின்ற அமீன் என்கிற அந்த சிறப்பு பெயர் எல்லா நபிமார்களிடமும் இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே பல நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட வாய்மையான நபியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு தான் அமானிதம் என்பது. ஒரு காலத்திலே முஸ்லிம்களிடத்திலே இந்த அமானிதம் என்பது மிக உயர்ந்த ஒரு குணமாக கருதப்பட்டது. உலகத்தாருடைய பார்வையிலே இந்த குணத்தின் காரணமாக முஸ்லிம்கள் கண்ணியமாக மிக உயர்வாக கருதப்பட்டாங்க. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவரை நம்பலாம், அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலாம், அவரை நம்பி ஒரு வியாபாரம் செய்யலாம், எந்த ஒரு பொறுப்பானாலும் அவரிடத்திலே ஒப்படைக்கலாம் என்கிற அளவிற்கு உலகத்தில் உள்ள எல்லா சமூகங்களும் நம்பக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பாடுதான் அமானிதம், அமானத் என்பது. உலமாக்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு இட போடுறது எதை வைத்து? பொதுவாக நாம் நல்லவன் கெட்டவன் இடை போடுவதற்கு சில வெளித்தோற்றங்களை வைத்து நாம முடிவு செய்கிறோம், அல்லது வணக்க வழிபாடுகளை வைத்து முடிவு செய்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனை நல்லவன் அல்லது கெட்டவன் என்று சொல்வதற்கு மூன்று குணங்கள் அவனிடத்திலே இருந்தால் அவன் நல்ல மனிதன். மூணு விஷயங்களை அவன் பேண வேண்டும். ஒன்று, அமானிதத்தை பேணுதல். இரண்டாவது, வாக்குறுதியை பேணுதல். மூன்றாவது, உறவுகளை பேணுதல். இந்த மூன்றையும் ஒரு மனிதன் சரியாக செய்வான் என்று சொன்னால் அமானிதம் அதில் சரியான மனிதனாக இருக்கிறான். வாக்குறுதி கொடுத்தால் சரியாக நிறைவேற்றுகிறான், உறவுகளை பராமரிக்கிறான். இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் நல்ல மனிதன். இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அமானிதத்திலே மோசடி செய்கிறான், வாக்குறுதி கொடுத்து விட்டு மீறி விடுகிறான், உறவுகளை பேணுவது கிடையாது. இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் கெட்டவன். இதுதான் ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் என்பதற்கான அடையாளம். ஹதீஸிலே வருகிறது, நாளை மறுமை நாளிலே நரகத்தின் மேல் ஒரு பாலம் எழுப்பப்படும். நாம் பேச்சு வழக்கிலே அதை சிராத்துல் முஸ்தகீம் சொல்றோம். அது ஒரு பாலம், சிராத் என்றால் அரபியிலே பாலம். நரகத்திற்கு மேல் ஒரு பாலம் எழுப்பப்படும், அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் அந்த பாலத்தை தாண்டியாக வேண்டும். அல்லாஹ்வும் திருமறையில் சொல்வான், வை மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருப்பினும் சரி இந்த நரக பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும். இந்த நரக பாலத்தை கடக்கிற போது சிலர் கடந்து சொர்க்கம் வந்து விடுவார்கள், சிலர் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். சில மனிதர்கள் அவர்களுடைய நல்ல அமல்களின் காரணமாக அந்த நரக பாலத்தை வேகமாக கடப்பாங்க, இவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று நினைக்கிற போது அவர் செய்த ரெண்டு தவறுகள் அவரை அந்த பாலத்திலிருந்து நரகத்திற்குள் தள்ளி வீழ்த்திவிடும்.
அந்த ரெண்டு பாவங்கள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உரிப சிராத்து, நாளை மறுமை நாளிலே இந்த சிராத் என்கிற அந்த பாலம் நிறுவப்படுகிற போது, காமத்தில் அமானத்து வர்ரஹிமு, அமானிதம் என்கிற இந்த குணமும் அதே போல உறவுகளை பேணுதல் என்கிற இந்த ரெண்டு அம்சங்களும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய ரெண்டு பகுதியிலே நின்று கொள்ளும். யார் இந்த ரெண்டிலும் தவறு செய்தாரோ, அமானிதத்தை பேணுவதிலும் அதே போல உறவுகளை பேணுவதிலும் தவறு செய்தாரோ, இந்த ரெண்டும் அவரை நரகத்தில் வீழ்த்திவிடும் என்று சொன்னார்கள். ஆக இந்த அமானிதம் பேணுவது என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு குணமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே அல்லாஹாலா எல்லா மூமின்களுக்கும் கட்டளையிடுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், அன் துஅத்துல் அமானாதி, நீங்கள் அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும், இல அஹ்லிஹா, உரியவர்களிடத்தில் அமானிதத்தை சேர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆயத்து எப்போது அருளப்பட்டது? நம் தஃப்ஸீருடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே நுழைந்த போது காபத்துல்லாவை சுத்தம் செய்ய நாடுகிறார்கள். என காபத்துல்லாவிற்குள் ஏராளமான சிலைகளும் இருந்தது. காபாவுடைய சுவர்கள் முழுவதிலுமே மக்கா காவிர்கள் நிறைய உருவங்களை வரைந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்கு உள்ளே சென்று அந்த சிலைகளை உடைத்து காபாவை சுத்தம் செய்ய நாடினார்கள். அப்போது காபத்துல்லா பூட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாவி யாரிடம் இருக்கிறது என்று பார்த்தால் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று ஒருவர், அவர் அதுவரைக்கும் காஃபிராக இருந்து அப்போதுதான் முஸ்லீமாக ஆகிறாரு. காபத்துல்லாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவருடைய குடும்பத்தாரிடம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை கொண்டு வரும்படி அவருக்கு ஆணையிடுகிறார்கள், காபாவுடைய சாவியை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று. ஹரத் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களும் சாவியை கொண்டு வந்து பெருமானாரிடம் ஒப்படைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை திறந்து சுத்தம் செய்தார்கள், உள்ளே தொழுதார்கள். அது ஒரு வரலாறு. இந்த காபத்துல்லாவை சுத்தம் செய்து முடித்த பிறகு பெருமானார் காபா விட்டு வெளியே வந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையான ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்காவிற்கு வரக்கூடிய ஹாஜிகள் அவர்களுக்கு நீர் புகட்டுவது அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது யார் செய்கிறார்கள்? பனு ஹாஷிம் குடும்பத்தார். அந்த காலத்தில் யார் மக்காவிற்கு வந்தாலும் அவர்களுக்கு நீர் புகட்டுகிற அந்த பணிவிடை செய்யக்கூடியவர்கள் பனு ஹாஷிம் குடும்பத்தார். நாங்க தான் அந்த பணிவிடை செய்கிறோம். இப்ப காமத்துல்லாவுடைய சாவி உங்க கையில் இருக்குது, இந்த சாவியையும் எங்கிட்ட கொடுத்துருங்க. யார் கேட்கிறாங்க? ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, காபாவுடைய சாவி எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க ரெண்டு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று விடுவோம். ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுற பாக்கியம், இரண்டாவது காபாவை திறந்து விடுகிற பாக்கியம், இந்த காபத்துல்லாவுடைய சாவி எங்கிட்ட கொடுத்துருங்க என்று ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபாவுடைய சாவி அவங்க கையில் இருக்குது, தன்னுடைய பெரிய தந்தையான ஹஜ்ரத் அப்பாஸிடம் அவங்க கேட்டதற்காக அந்த சாவியை கொடுத்துறாங்க. அந்த சாவி இதுக்கு முன்னால யார்கிட்ட இருக்குது? உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்தாரிடம் இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை தன்னுடைய பெரிய தந்தையரிடம் கொடுக்கறாங்க. உடனே வஹி வருகிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இப்போது ஓதப்பட்ட வசனம் அப்போது இறங்குகிறது, நபியே நீங்கள் செய்தது சரியல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், நீங்கள் அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த சாவி இதற்கு முன்னால் யாரிடம் இருந்தது? உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்தாரிடம் இருந்தது. இப்போதும் அவரிடம் தான் இருக்க வேண்டும். இந்த சாவியை நீங்க அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸிடம் இருந்து அந்த சாவியை வாங்கி உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும்போது பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? ஹுதுஹா ஹாலிதன் தாலிதன் இலா யௌமில் கியாமா. இத உஸ்மான் அவர்களே, இந்த சாவியை நீர் பிடித்துக் கொள்ளுங்கள், இது கியாமத்து வரை உம்முடைய சந்ததிகளிடம் இருக்கும், கியாமத்து வரை உங்களுடைய குடும்பத்தாரிடம் இருக்கும். இதை உங்களிடமிருந்து எவன் பறிக்கிறானோ அவன் அநியாயக்காரனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில கொடுக்கிறாங்க. ஆக அமானிதங்களை ஒப்படைக்கும்படி அல்லாஹ் இந்த ஆயத்தினை ஆணையிட்ட நேரத்தில் அந்த காபத்துல்லாவுடைய சாவியை கூட அதற்கு முன்னால் யாரிடம் இருந்ததோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் ஒப்படைக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு மஜ்லிஸில் இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வருகிறார்,
கிராமவாசிகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பொதுவா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சாதாரணமா மற்ற தோழர்கள் மற்ற சஹாபாக்கள் நபியிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி சஹாபாக்கள் கேட்டது எத்தனை அப்படின்னு சொன்னா உலமாக்கள் சொல்லுவாங்க குர்ஆன்ல 14 கேள்விகள், அதான் சஹாபாக்கள் நபியிடத்துல கேட்டது. இல்லைன்னா மற்றபடி சஹாபாக்கள் நபியிடத்துல எதையுமே கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த கிராமப்புற அரபுகள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தா என்ன வேணாலும் கேட்பாங்க. பெருமானார் ஒரு சபையில் இருக்கிற போது ஒரு கிராமவாசி வருகிறார், வந்து பெருமானாரிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஅத்து கியாமத்து எப்போது வரும் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் அதற்கு பதில் அளிக்கல, அமைதியாக இருக்கிறாங்க. அவர் கேட்கிற கேள்வி கியாமத்து எப்போது வரும், பெருமானார் அமைதியாக இருக்கிறாங்க. இப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க ஒருவேளை அவர் கேட்டது பெருமானாருடைய காதில் விழவில்லையோ என்னவோ தெரியல, நபி பதில் சொல்லல. சில பேர் பேசிக்கிட்டாங்க அவர் கேட்ட கேள்வி நபி காதில் விழுற போல் தெரியுதுன்னு சொல்லி. வேறு சிலர் சொன்னாங்க இல்ல இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத காரணம் நபி அவங்க இந்த கேள்வியை விரும்பல, கியாமத்து எப்போது வரும்ங்கிற கேள்வியை விரும்பல. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு சில கேள்விகளுக்கு நபி உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த கேள்வி கேட்கப்பட்ட பிறகு பெருமானாருக்கு வகை வரும், அதற்கு பிறகு நபி பதில் சொல்லுவாங்க. இப்ப அவர் கேட்டுட்டாரு நபி அமைதியாக இருக்கிறாங்க, கியாமத்து எப்போது வரும், மக்கள் ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. சிறிது நேரம் கழித்து பெருமானார் கேட்கிறார்கள், என்னிடம் கேள்வி கேட்ட நபர் யாருன்னு கேட்டாங்க. கியாமத்து எப்போது வரும் என்று கேட்டாரே அந்த நபர் யாருன்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லலாம், இவர் தான், இதோ இந்த கிராமவாசி இருக்கிறாரே இவர் தான், கியாமத்து எப்போ வரும்னு கேட்டார். இப்ப நபி அவங்க சொன்னாங்க இதா புய்யாத்தில் அமானத்து ஃபந்தவிரி ஸாஅத, எப்போது மக்களால் அமானிதங்கள் கைவிடப்படுமோ, அமானிதங்கள் அது பாழாக்கப்படுமோ, ஃபந்தவிரி ஸாஅத, அப்ப கியாமத்தை நீ எதிர்பார்த்துக்கொள். எப்ப மக்கள் அமானிதத்தை விட்டுருவாங்களோ, நம்பிக்கை மோசடி செய்ய ஆரம்பித்து விடுவார்களோ, அப்ப கியாமத்து வந்து விடும், கியாமத்தை நீ எதிர்பார்க்கலாம் சொன்னாங்க. அந்த கிராமவாசி விடல. அடுத்து கேட்கிறார் யார சூழல்லா, அமானிதத்தை வீணாக்குதல் என்றால் என்ன, அமானிதத்தை பாழாக்குதல் என்றால் என்ன? அதற்கும் நபி பதில் சொன்னாங்க அமானிதத்தை வீணாக்குதல் என்று சொன்னால் இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் ஃபந்தவிரி ஸா, கியாமத்தை நீ எதிர்பார்க்கலாம். தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். இதை நாம் இன்னைக்கு விவரிக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னைக்கு நாடே தகுதியற்றவர்கள்ட்ட தான் இருக்குது, நாடே தகுதி இல்லாதவர்களிடம் தான் இருக்குது. ஹதீஸ்ல வருது ஒரு 15 அடையாளங்கள். பெருமானார் சொல்லுவாங்க கியாமத்துக்கு முன்னால் நிகழ போகிற 15 அடையாளங்கள்ல ஒன்று, ஆடு மேய்ப்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மாளிகைகளில் இருப்பார்கள், கோபுரங்களில் இருப்பார்கள். அற்பனுக்கு பிறந்த அற்பர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தகுதி இல்லாதவர்களிடம் எப்போது பொறுப்பு ஒப்படைக்கப்படுமோ அப்பத்தை அமர்த்து வரும். இப்ப தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புக்கு வந்தால் அவர்கள் அந்த பொறுப்பை பேண மாட்டார்கள். ஆக அமானிதம் எப்போது வீணாகுமோ அப்போதுதான் கியாமத்தோரும் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே ஒரு சஹாபி ஹதரத் ஹுதைபா, ஹுதைபத்துபுரன் யமான் அவர்கள், அவங்களுடைய ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா பெருமானாருடைய எல்லா ரகசியத்தையும் தெரிந்தவங்க அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா ரகசியத்தையும் யார்கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ ஹஜரத் ஹுதைஃபாவிடத்துல சொல்லுவாங்க. எனவேதான் ஹுதைஃபாவுக்கு பேர் என்னன்னு சொன்னா சாஹிபு சிர்ரி ரசூலில்லா, பெருமானாருடைய ரகசியத்துக்கு சொந்தக்காரர். நபி அவங்க எந்த ரகசியம் சொல்றதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுவாங்க, யார்கிட்ட, ஹுதைஃபாட்ட. எந்த அளவுக்குன்னு சொன்னா யாரு முனாஃபிக்கு இல்ல அதை கூட நபி யார்கிட்ட சொல்லுவாங்க, ஹுதைஃபாட்ட தான் சொல்லுவாங்க. அதனாலதான் உமர் ரதியல்லாஹுடைய ஒரு பழக்கம் என்னன்னா யாராவது அந்த காலத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்னா இறந்த மனிதருடைய ஜனாசாவுல ஹுதைஃபா கலந்துகிட்டா உமர் கலந்துக்குவாங்க, ஹுதைஃபா கலந்துக்கலனா உமர் கலந்துக்க மாட்டாங்க. என்ன காரணம், ஹுதைஃபா கலந்து கொண்டால் அவர் உண்மையான சஹாபி, ஹுதைஃபா கலந்து கொள்ளல அவர் முனாஃபிக். ஏன்னா ஹஜ்ரத் ஹுதைஃபா அவர்களுக்கு பெருமானார் எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. கியாமத்து வரைக்கும் நடக்க போகிற அத்தனை விஷயங்களையும் பெருமானார் ஹுதைஃபாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஹுதைஃபா ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கியாமத்தினுடைய அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். அதுல பெருமானார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா என்னுடைய உம்மத்துடைய உள்ளங்களிலிருந்து முதலில் எடுக்கப்படுவது, என்னுடைய உம்மத்துடைய உள்ளங்களிலிருந்து முதலில் பறிக்கப்படுவது அமானிதம் பறிக்கப்பட்டுவிடும்.
இந்த குண உம்மத்தில் இருக்காது, அமானிதம் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு ஹுதைபா சொல்றாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, இத்தனைக்கு அவங்க சஹாபி, தன்னுடைய காலத்தில் உள்ள நிலையை பேசுறாங்க ஹுதைபா அவர்கள். ஒரு காலம் இருந்துச்சு, நான் முஸ்லிம்கள் அனைவரிடத்திலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்குவேன், யார்கிட்ட வேண்டுமானாலும், வியாபாரமாக இருக்கட்டும், அன்பளிப்பாக இருக்கட்டும், இரவலாக இருக்கட்டும், எல்லா கொடுக்கல் வாங்கலும் எல்லா முஸ்லிம்களுடையும் வச்சிருந்தேன். அது ஒரு காலம், ஏன்னா அன்னைக்கு எல்லா முஸ்லிம்களும் நேர்மையானவர்கள், எல்லோருமே வாய்மானவர்கள். ஆனா இப்ப இன்றைய தினம் ஹுதைபா தன்னுடைய காலத்துல சொல்றாங்க, இன்றைய தினம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா மக்கள் பலரிடத்துல அமானிதம் எடுபட்டு விட்டது. இன்னைக்கு நான் வியாபாரம் சொன்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரிடத்துல சில பேருடைய பேரை சொல்றாங்க, இன்னார் இன்னாரிடம் மட்டும்தான் நான் வியாபாரம் செய்வேன், இன்னார் இன்னாரிடம் மட்டும்தான் நான் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வேன், அந்த அளவுக்கு அமானிதம் எடுபட்டு விட்டதுன்னு சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமானிதம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல மோமின்களுடைய சிறப்பு குணமாக சொல்வான், வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். மோமின்கள் யார் என்று சொன்னால் அமானிதத்தை பேணுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அமானிதத்தை எவ்வளவு தூரம் நாம வந்து பாழாக்குறோம். இப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் ஒரு பணம் கொடுக்கிறாருன்னு வைங்க, ஒரு 1000 or 2000 அமானிதமா கொடுக்கிறாருன்னு வைங்க, அமானிதத்தினுடைய இந்த சட்டங்களை நாம தெரிஞ்சிருக்கிறோமா? ஒருத்தர் அமானிதமா பணம் கொடுத்தாருன்னு சொன்னா அந்த பணத்தை அவர் எந்த பணம் கொடுத்தாரோ அப்படியே பாதுகாத்தா அதுக்கு பேர் தான் அமானிதம். அவர் எந்த பணம் கொடுத்தார், எந்த நம்பர்ல உள்ள பணம் கொடுத்தாரோ அதை அப்படியே பாதுகாத்தால் அதற்கு பெயர் தான் அமானிதம். அவர் கொடுத்த பணத்தை நீங்க செலவு பண்ணிட்டீங்க, சரி அவர் கேட்கும் போது கொடுத்துக்கலாம், உங்க கையில ஒருத்தர் 5000 கொடுத்தாரு, நீங்க அந்த 5000 வாங்கி வச்சு செலவு பண்ணிட்டீங்க. இப்ப அவர் கொடுத்த பணத்தை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப அவருடைய பணத்தை அமானிதமா வச்சுக்கல, நீங்க அவருடைய பணத்தை கடனா வாங்கியிருக்கீங்க. அமானிதத்தினுடைய சட்டம் வேறு, கடனுடைய சட்டம் வேறு. ஒரு ஒரு பொருளை நீங்க அப்படியே அமானிதமா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது ஒருவேளை தொலைஞ்சு போனா கூட, அது ஒருவேளை காணாமல் போய்விட்டால் கூட நீங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அமானிதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா கடனை பொறுத்த வரைக்கும் வாங்கி விட்டால் அதை நீங்க திருப்பி கொடுத்துதான் ஆகணும். ஒருவர் ஒரு பணம் அமானிதமாக கொடுத்தால் அந்த பணத்தை நீங்க அப்படியே பாதுகாத்தாதான் அமானிதம். நீங்க செலவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இப்ப அது கடனாக ஆயிடுது. அமானிதத்தை பற்றி இன்னொரு சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலர் ஒருத்தர் ஒரு 50,000 அமானிதமா கொடுக்கிறார், ஒரு 1,00,000 அமானிதமா கொடுத்து வைக்கிறார், இவர் வாங்கி வச்சுக்கிறார், இவர் யோசிக்கிறாரு அமானிதமா கொடுத்துருக்கிறாரு, இந்த பணம் நம்மள்ட்ட சும்மாவே இருக்க போகுது, அவர் கேட்கும் போது கொடுக்கலாம், ஏமாத்துற எண்ணம் அல்ல, கேட்கும் போது கொடுக்கலாங்கிற எண்ணம் தான். ஆனா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 50,000 இதுக்கு சும்மா இருக்கணும், நம்ம வியாபாரத்துல பயன்படுத்திக் கொள்ளலாம், பணத்தை அந்த வியாபாரத்துல பயன்படுத்திட்டார். இப்படி அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை ஒருவர் வியாபாரத்தில் பயன்படுத்தினால் யார் அமானிதமா கொடுத்தாரோ அவருக்கும் அந்த வியாபாரத்தில் லாபம் தருவது கட்டாயமாகிவிடும். மார்க்க சட்டம் அமானிதமான மட்டும் 1,00,000 ஒரு ஆள் கொடுத்தாரு, சரி அவர் கேட்கும் போது திருப்பி கொடுக்கலாம், இப்ப என்ன அவசரம், இவர் என்ன செய்யறாரு, அந்த 1,00,000 பணத்தை தன்னுடைய வியாபாரத்தில் போட்டுட்டு இருக்கிறாரு, ஏமாத்தினா இன்னும் இல்ல, அவர் கேட்டா கொடுத்துடலாம்னு சொல்லி. ஆனா மார்க்க சட்டம் என்ன சொல்லுது, புகாக்கள் என்ன சொல்றாங்க, எப்ப அவருடைய பணத்தை உங்க வியாபாரத்துல நீங்க பயன்படுத்திட்டீங்களோ இந்த வியாபாரத்துல அவரும் இப்போது பங்குதாரர். நீங்க இந்த பணத்தை கொடுக்கும் போது அவர் கொடுத்த 1,00,000 மட்டுமல்ல அதோடு சேர்த்து லாபத்தையும் சேர்த்துதான் கொடுக்கணும். இதான் மார்க்க சட்டம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த விஷயத்துல, இந்த அமானித விஷயத்துல எவ்வளவு அக்கறையாக நம்ம இருக்கிறோம், இந்த விஷயங்களை சட்டங்களை நம்ம எத்தனை பேர் பேணுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, 4 குணம் அது இருந்தா போதுமானது. அந்த 4 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்னது ஹைஃபுது அமானத்தின், அமானிதத்தை பேணுதல். அமானிதத்தை பேண்ட இந்த குணம் இருந்துருச்சுன்னு சொன்னா நீங்க வேற எந்த குணம் இல்லாததை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஆரம்ப காலத்துல ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், பாமர முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்த அமானிதத்தில் அவர்கள் பயந்து நடந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய அமானிதத்தை நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்களும் அமானிதத்தை பேணினாங்க, அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த மக்களும் அப்படி இருந்தாங்க, அவங்க அமானிதத்தை பேணுவாங்க. உமர் ரழியல்லாஹு காலத்துல வெளிநாட்டிலிருந்து நறுமண பொருள்கள் வந்திருக்கிறது, அந்த நறுமண பொருளை ஆண்களுக்கு பங்கீடு செய்வதற்கு உமர் ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டாங்க, நீங்க ஆண்களுக்கு பங்கீடு செய்யுங்க, அந்த நறுமண பொருளை பெண்களுக்கு பங்கீடு செய்யணும். பெண்களுக்கு யாரை வச்சு பங்கீடு செய்யறது, அவங்களுடைய மனைவி, ஹதரத் உமருடைய மனைவி
ஆத்திகா என்பவர்கள் கேட்டாங்க, தன்னுடைய கணவரிடத்துல பெண்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கறேன், நான் பங்கிட்டு கொடுக்கறேன். உமர் முதல்ல சரின்னு சொல்லிட்டாங்க, சரி நீயே கொடுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டாங்க, வேண்டாம் நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொன்னா, இந்த நடுமன பொருளை நீ பெண்களுக்கு பங்கிட்டு கொடுத்தால் நீ எடுத்து கொடுக்கும் போது உன்னுடைய கையிலே அந்த நறுமணம் ஒட்டுமே, அது கூட அமானித மோசடி, அது ஹலீஃபாவாகிய எனக்கும் என் மனைவிக்கும் அது கூட ஜாயிது கிடையாது. ஆக இப்படி ஒரு பைத்துல்மாலுடைய ஒரு பொருளை இந்த அளவுக்கு உமர் ரதியல்லானவர்கள் பேணினார்கள். அதனாலதான் அவனுடைய ஆட்சி காலத்தில் மக்களும் அப்படி இருந்தாங்க, ஏமாத்தாம வாய்மையாக நேர்மையாக இருந்தார்கள் அவனுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களும். நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான், உமர் ரதியல்லானவர்கள் இரவு நேரத்தில் ராத்திரி உலா வருவாங்க, மக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, மக்கள் எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்க்க வருவாங்க. ஒரு நாள் உமர் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது ரெண்டு பெண்கள் பேசிக்கொள்கிற சத்தம் பக்கத்துல வந்து கேட்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லி. அது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையிலே நடந்த உரையாடல். அந்த வீட்டுல பால் கறந்து விற்பனை செய்யக்கூடியவர்கள். தாய் மகளை பார்த்து சொல்றாங்க, மகளை பால்ல கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா கலந்துக்க, நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், கொஞ்சம் கலந்துக்கன்னு சொல்லி. மக சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் சட்டம் போட்டது உங்களுக்கு தெரியாதா, யாரும் இனி பால்ல தண்ணியை கலக்க கூடாதுன்னு சொல்லி அமீருல் முஃமினீன் சட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த தாய் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இந்த ராத்திரி நேரத்துல நாம பால்ல தண்ணியை கலக்கிறத வந்து பார்க்க போறது இல்லையே, அவருக்கு இந்த விஷயம் எங்க தெரிய போகிறதுன்னு சொல்லி. அந்த பெண் சொன்னால், மகள் சொன்னால், உமர் பார்க்காவிட்டாலும் உமருடைய இரட்சகன் பார்த்து கொண்டிருக்கிறான், உமருடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். உமர் ரதியல்லான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மக்களும் கூட, அவங்களும் வாய்மையாளராக இருந்தாங்க, அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களும் அப்படி இருந்தாங்க. அன்று காலையிலேயே உமர் முடிவு எடுத்துட்டாங்க, அந்த வீட்டு பெண் யாருன்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிட்டாங்க, யார் அந்த வீட்டில் உள்ள பெண்ணு சொல்லி. அந்த பெண்ணை தன்னுடைய மகன் ஆசிம், உமருடைய மகன்கள் ஒருவர் ஆசிம், அந்த ஆசிமுக்கு அந்த பெண்ணையும் நிக்கா செஞ்சு வச்சுட்டாங்க. ஹலீஃபா தன்னுடைய மகளுக்கு ஒரு ஏழை வீட்டு பெண்ணை நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. அந்த ஆசிமுக்கும் அந்த பால் விற்கிற அந்த பெண்ணுக்கும் பிறந்த பேரர் தான் பின்னால் ஆட்சி செய்த உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலை. அல்லாஹ் அந்த நேர்மைக்கு கொடுத்த பரக்கத்து தான், அந்த வாய்மைக்கு கொடுத்த பரக்கத்து தான் அந்த குடும்பத்தில் ஒரு ஹலீஃபாவை பிறக்க செய்தான். அந்த ஹலீஃபாவை பற்றி இன்றைக்கும் உலகம் பேசுகிறது, அவர் தான் உமர் பின் அப்துல் அஜீஸ். ஆக ஒரு காலத்தில் முஸ்லிம்கள்ட்ட இந்த அமானித பேணுதல் இருந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் ஒரு கடுமையான வெயில் காலம் மதிய வேளையில் உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் தன்னுடைய ஒரு தேவைக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வந்த தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது, யாருன்னு சொல்லி உஸ்மான் ஆர்வத்தோட பாக்குறாங்க. இந்த வெயில் காலத்துல உச்சி நேரத்தில் யார் வெளியே வர்றதுன்னு சொல்லி பக்கத்தில் நெருங்க நெருங்க தெரிய வருது. வந்து கொண்டிருப்பது ஹஜ்ரத் உமர் ரதியல்லான் அவர்கள் வர்றாங்க. உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் உமருக்கு அருகிலே சென்று கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களை இந்த நேரத்தில் இவ்வளவு கடுமையான வெயில நீங்க எதுக்காக வெளியே வந்தீங்கன்னு சொல்லி. அப்ப உமர் சொன்னாங்க, பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒரு ஒட்டகத்தை காணவில்லை, பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒரு ஒட்டகத்தை காணல, அந்த ஒட்டகத்தை தேடி நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க உமர். உஸ்மான் சொல்றாங்க, இதுக்கு எத்தனை அடிமைகள் இருக்கிறாங்க, நீங்க போங்க, நாங்க தேடி கொண்டு வர்றோம், எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்க இந்த காணா போன ஒட்டகத்தை தேடுறதுக்கு, நீங்க அமீருல் முஃமினீன் எதுக்காக வரணும்? உமர் தானும் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை பத்தி நாளைக்கு என்னிடத்துலதான் கேட்பான். உஸ்மானே உங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டான், அடிமைகள் இடத்துல அல்லாஹ் கேட்க மாட்டான், இந்த பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒட்டகத்தை அல்லாஹ் நாளை மறுமையில என்னிடத்தில் கேட்பானே தவிர உங்களிடத்தில் அல்ல, அதை தேடி கொண்டு போய் சேர்ப்பதும் என்னுடைய கடமை, நான் தான் தேடுவேன்னு சொன்னாங்க. இதுதான் உமர் ரதியல்லான் அவர்களுடைய அந்த நேர்மையும் வாய்மையும், அதைத்தான் உலகம் இன்னைக்கு விரும்புது. அது மாதிரி ஒரு ஆட்சியாளர், அது மாதிரி ஒரு வாய்மையாளர் வர வேண்டும் என்று. ஆக இந்த அமானித குணம் தான் முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய ஆக உயர்ந்த குணம். ஒவ்வொரு விஷயத்திலும் அமானிதம், ஒரு ரகசியமா சொன்னா அது ஒரு அமானிதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரண நேரத்தில் அன்னை ஃபாத்திமாவை பக்கத்தில் அழைச்சாங்க. ஃபாத்திமாவை பக்கத்தில் அழைத்து அவனுடைய காதோடு காதாக ஏதோ சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அன்னை ஃபாத்திமா அவர்கள் அழுதார்கள். மறுபடியும் ஃபாத்திமாவை பக்கத்தில் கூப்பிட்டாங்க. இரண்டாவதாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுடைய காதில் ஏதோ சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அன்னை ஃபாத்திமா அவர்கள் சிரிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ரெண்டு தடவை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க. முதல் முறை அவங்க சொன்னதை கேட்டுட்டு ஹஜரத் ஃபாத்திமா அழுதாங்க. ரெண்டாவது முறை அவங்க சொன்னதை கேட்டுட்டு ஹஜரத் ஃபாத்திமா சிரிச்சாங்க. யாருக்குமே தெரியாது பெருமானார் ஃபாத்திமா காதல சொன்னது என்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஜரத் ஆயிஷா அவர்கள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு கேட்டாங்க,
ஏதோ பெருமானார் உங்கள்ட்ட ரகசியமா சொன்னாங்க, முதல்ல அழுதீங்க, ரெண்டாவது சிரிச்சீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி இப்ப ஃபாத்திமா சொன்னாங்க. இதை எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சிருந்தா நபி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சத்தமா சொல்லியிருப்பாங்க. எப்ப என் காதோடு காதா சொல்லிட்டாங்களோ அது ரகசியம். நான் அந்த ரகசியத்தை சொன்னேன்னு சொன்னா பெருமானாருடைய ரகசியத்தை மீறியவனாகி விடுவேன், நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். நபி நினைச்சிருந்தா சத்தமா சொல்லிருக்கலாம். எப்ப அவங்க காதோடு காதா சொன்னாங்களோ அதை நான் வெளிப்படுத்துவது எனக்கு ஹராம், நான் சொல்ல முடியாதுன்றாங்க. திருப்பி பெருமானார் வஃபாத்தான பிறகு அன்னை ஃபாத்திமா அவர்கள் பெருமானார் மரணித்த 6 மாத காலத்தில் அவங்களும் மூத்தாயிட்டாங்க. அன்னை ஃபாத்திமா மரணிக்கிற நேரத்தில், அவங்க நோயிட்டு மரணமாக இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா கூப்பிட்டு சொன்னாங்க, பெருமானார் மரணிக்கிற நேரத்தில் என்னிடத்துல 2 ரகசியம் சொன்னாங்க, நீங்க அதை என்கிட்ட கேட்டீங்க என்னன்னு சொல்லி, அதை நான் சொல்ல மறுத்துட்டேன், அது ரகசியம் சொல்லி. இப்ப நான் மௌத்தாக போறேன், இப்ப நான் சொன்ன தவறு கிடையாது, என்ற நபி என்ன சொன்னாங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நபி தன்னுடைய அந்த மரணப்படுக்கையில முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே நான் இந்த வியாதியில நான் இறக்க போறேன், இந்த வியாதியில நான் மரணிக்க போறேன்னு முதல்ல சொன்னாங்க. நான் அதை கேட்டுட்டு அழுதான் துயரம் தாங்க முடியாம. இரண்டாவதாக என்னை அழைத்து சொன்னார்கள், மகளே என் மரணத்திற்கு பிறகு என் குடும்பத்தில் முதலில் என்னை வந்து சந்திக்க போவது நீதான். நான் மௌத்தான பிறகு முதல்ல என்னை வந்து சந்திக்க போறது நீதான் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நான் சிரிச்சேன். இதுதான் பெருமானார் சொன்ன ரகசியம். இதோ நபியின் குடும்பத்தாரில் அவங்க மௌத்தான பிறகு முதல்ல என் தந்தையை நான் தான் சந்திக்க போறேன். ஆக இந்த அளவுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். இதை சொல்றதுனால எந்த குழப்பமும் வரப்போறது இல்லை. இந்த அளவுக்கு ஒருவருடைய பேச்சை கூட பாதுகாப்பதில் சஹாபாக்கள் கவனம் செலுத்தினாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் இன்னொருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு ஆள்கிட்ட பேசுறாரு, அப்படி பேசுறதுக்கு முன்னால அவர் இங்கும் அங்கும் திரும்பி பார்க்கிறார், யாராவது நிக்கிறாங்களான்னு திரும்பி பார்க்கிறாரு. பெருமானார் சொன்னாங்க, ஒருவர் திரும்பி பார்த்து விட்டு ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே சொன்னால் அது அமானிதம், அந்த அமானிதத்தை நீங்க பேணணும். அவர் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, வேற யார்ட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படல. உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னால அவர் நானா பக்கமும் பார்த்து விட்டு சொல்கிறார் என்று சொன்னால் அது அமானிதம், அந்த அமானிதத்தை நீங்கள் மீறாதீர்கள் சொன்னாங்க. அதேபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில நேரங்களில் நம்மகிட்ட பலரும் பல ஆலோசனைக்கு வரலாம், பல ஆலோசனைகள் வரலாம். யாரிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவரும் அமானிதத்தை பாதுகாக்கணும். அவர் எந்த ஆலோசனைக்காக உங்கள்கிட்ட வந்தாரோ அவருடைய அனுமதி இல்லாம அவர் சொன்ன தகவலை நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இதுவெல்லாம் அமானிதத்தினுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தவை. அமானிதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள், பொறுப்புகள் தான் பெரிய அமானிதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில சஹாபாக்கள் கேட்பாங்க, யார சொல்லதான் எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களும் ஒரு நாள் நபியிடத்துல கேட்டாங்க, யார சொல்லதான் ஏதாவது ஒரு பொறுப்பு, ஒரு சின்ன பொறுப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. இப்ப பெருமானார் சொன்னாங்க, யா அபாதர், அபூதர் அவர்களே, இன்ன கதாஈஃபன், நீங்க கொஞ்சம் பலவீனமான மனிதராக இருக்கிறீங்க. இன்னஹா அமானத்துன், இந்த பொறுப்புகள் என்பது அமானிதம், பொறுப்புகள் என்பது அமானிதம். இன்னஹா ஹிஸ்யுன் வ நதாமத்துன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல இந்த பொறுப்புகள் அத்தனையையும் கைசேதமாக அமையும். அதனாலதான் சஹாபாக்கள்ல பலரும் பொறுப்புகளே வேண்டான்னு பயந்தாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் மக்கள்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகன் இப்னு உமர், அவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி. உமர் சொன்னாங்க, வேண்டாம், இந்த பொறுப்பு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த ஹிலாபத்துடைய பொறுப்பு, இதுக்கே என்ன முடிவை நான் சந்திக்க போறேன்னு தெரியல. அல்லாஹ் எனக்கு நன்மையும் தராம தண்டனையும் கொடுக்காம விட்டு விட்டு அலை போதுமானது, உமருடைய குடும்பத்தில் இனி யாரும் இந்த பொறுப்புக்கு வர வேண்டாம். ஆக பொறுப்புகள் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதங்கள்ல மிகப்பெரிய அமானிதம் சொன்னாங்க. அதனாலதான் நாளை மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் நிறைய பேர் கேவலப்படுத்தப்படுவாங்க, பல பேர் வந்து அவமானத்திற்குள்ளாகுவாங்க. அப்படி மஹ்ஷர் மைதானத்தில் கேவலத்திற்குள்ளாகிற நபர்கள்ல மோசமான நபர் யாருன்னு சொன்னா, யார் தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில் மோசடி செய்கிறானோ அவன் அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துவான்னு சொன்னா, மஹ்ஷர் மைதானத்தில் அவருடைய பித்தட்டில், அவருடைய பின்பாகத்தில் அல்லாஹ் ஒரு கொடியை நட்டுவான். இதுதான் உலகத்தில் ஆக மோசமான கேவலத்தை சந்திக்கக்கூடியவர்கள், யார் தம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த
பொறுப்புல மோசடி செய்கிறார்களோ இவர்களுடைய பித்தட்டில் அல்லாஹ் ஒரு கொடியை நட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மோசடியில ஆகப்பெரிய மோசடி நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பிலே துரோகம் செய்வது. ஆக அந்த அடிப்படையில் எல்லா விஷயங்களிலும் அமானிதம் என்பது மிக உயர்ந்த குணம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள்ட்ட இருக்கக்கூடிய குணமாக சொல்றான். இன்றைக்கு முஸ்லிம்களாக நம்மிடத்துல வியாபாரத்துல அமானிதம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால ஒரு கடை வீதிக்கு வர்றாங்க. ஒரு சஹாபி தனக்கு தன்னுடைய கடையில முன்னால தானிய குவியல் வச்சிருக்கிறார், கோதுமையினுடைய தானியம் குவியலாக வச்சிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானிய குவியலுக்குள்ள கைவிடுறாங்க. கைவிட்டா உள்ள ஈரமாக இருக்குது, அடியில ஈரமாக இருக்குது. பெருமானார் கேட்டாங்க, என்ன அருமை தோழர் அவர்களே, உங்களுடைய தானிய குவியல் கீழே ஈரமா இருக்குதே என்னன்னு சொல்லி. அவர் சொன்னாங்க, யார சொல்லலாம், மழை பெஞ்சிருச்சு, மலையில இந்த கோதுமை எல்லாம் நனைஞ்சிருச்சு, நான் நல்லதை மேல வச்சிருக்கிறேன், நனைஞ்சு போனதை கீழே வச்சிருக்கிறேன்னு சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் செய்வது சரியல்ல. மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, யார் முஸ்லிம்களை ஏமாற்றுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அந்த நனைந்த கோதுமையை நீ மேல வச்சிருக்கணும், எது குறையுள்ளதாக தெரிகிறதோ அதை மேல வைக்கணும். அப்ப வாங்கக்கூடியவர்கள் அது குறையில்லதுன்னு தெரிஞ்சு வாங்குவாங்க. நீ அந்த குறையை மறைத்து விட்டால் அதை விட பெரிய மோசடி எதுவும் கிடையாது. ஆக வாங்குறதுல விக்கிறதுல கொடுக்கல் வாங்கல அமானுதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றினார்கள். அந்த அமானுதங்கள்ல ஒன்றுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நலனை நாடுவது. முஸ்லிம் சமுதாயங்கிறது ஒரு உடலை போல அல்லாஹ் திருமறையில சொல்வான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் என்று சொல்றான். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நல்ல விஷயங்களில் அவர்களது பொதுவான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதும் ஒரு அமானிதம். இன்றைக்கு நம்மிடத்துல அந்த அமானிதமும் இல்லை. நாம சுயநலவாதிகளாக இருக்கிறோமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பத்தி நாம சிந்திக்கிறதும் கிடையாது. சமீபத்துல ஒரு சிறிய ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷங்களுக்கு முன்னால மதுரையில நடந்த ஒரு படுகொலை, ஒரு இந்து அமைப்பை சார்ந்த ஒரு தலைவர் ராஜகோபாலன் அவரை முஸ்லிம்கள் சிலர் கொலை செய்து விட்டதாக அப்போது வாலிபர்களாக இருந்த சிலர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 22 பிறகு அவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 22 இந்த 22 அவங்களுடைய இளமையை தொலைத்து அதில் அந்த 5 ஒருத்தர் அவருக்கு முதல் குழந்தை பிறக்கும் போது உள்ள போனவர், முதல்ல பெண் குழந்தை பிறக்கும் போது உள்ள போனவர், இப்ப வெளியே வரும்போது அவருக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்குது. இது அவருடைய வாழ்க்கை 22 அந்த சிறையில கழிந்து விட்டது. இப்ப இவங்க நிரபராதிகள், 22 செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிச்சாங்க. இப்ப இவங்க 22 தண்டனை அனுபவிச்சதுல இந்த நாட்டுடைய அரசாங்கம் மட்டும் குற்றவாளிகள் அல்ல, நீதிமன்றம் மட்டும் குற்றவாளிகள் கிடையாது. இவங்களை பத்தி அறவே சிந்திக்காம, என் குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வீட்டு கல்யாணம், நான் கார் வாங்கணும், வீடு கட்டணும் என்று சுயநலத்தோடு வாழ்ந்தது இந்த சமுதாயமும் குற்றவாளி. அல்லாட்ட இந்த சமுதாயமும் குற்றவாளி. இந்த 5 என்ன செஞ்சாங்க, இவங்க எந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அதுக்கும் விசாரணை இருக்குது. நாம நம்முடைய சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதனாலதான் இது போன்ற அப்பாவி இளைஞர்கள் நாட்டில் ஒருவர் அல்ல இருவர் அல்ல லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறையில கொடுமைப்படுறாங்க. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை விட சதவீத அடிப்படையில பார்த்தா சிறைச்சாலையில தான் முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படாதவர்கள், நிரபராதிகள். இது மாதிரி பல பேர் ஒரு 5-6 முன்னால டெல்லியில இப்படிதான் ஒரு இளைஞர் டெல்லி போலீஸ் வந்து அநியாயமா கைது செஞ்சு கூட்டிட்டு போயிடுச்சு. 20 பிறகு அவரை விடுதலை செஞ்சது. அந்த வாலிபருக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது நம்மளை ஏன் கைது செஞ்சாங்க, ஏன் விட்டாங்க. கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தெரியாது, விடுதலை செஞ்சதற்கான காரணமும் தெரியாது. இப்படிப்பட்ட அநியாயங்களை நாம தட்டி கேட்கறதும் கிடையாது. அந்த இளைஞர்கள் குறித்த ஒரு அக்கறையும் நம்ம இடத்துல கிடையாது. இதுவும் ஒரு வகையான அமானுத மோசடி. இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நன்மையை நாடுவதும் ஒரு வகையான அமானிதம். இந்த அமானிதத்தை பேணுவதும் நம்முடைய கடமை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாடு முழுக்க இது போன்ற பல சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட நம்மிடத்திலே நல்ல அகலாக்குகள், உயர்ந்த பண்புகள் வருகிற போது முஸ்லிம்கள் எல்லாம் ஓருடல், முஸ்லிம்களுடைய நலவிலும் முஸ்லிம்களுடைய கஷ்டத்திலும் நாம் பங்கெடுக்கிற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறான். எனவே எல்லா நிலைகளிலும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அனைத்தையும் அமானிதங்களையும் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.